Hello friends, welcome to my channel. In the video, we will talk about already cut panni vechirukra umbrella cutting dress eppadi thekka porangiradha dhaan paathi paaka porom. Idhu vandu body piece. Nam 16 inch cut panna indha body piece length 16 inch vechu. Idhu back side neck. First idha stitch pottu nam thirupi idha complete pannikalam. Useful நம்ம நெக் தைக்கிற மாதிரியே தான் இந்த லைனிங்கோட இதை நல்லா மேல் பக்கம் எதுன்னு பார்த்து அதை வச்சு அட்டாச் பண்ணி இதை திருப்பி விட்டுறலாம். லைனிங்கை கட் பண்ணி விட்டுட்டு ஃபிட்டிங் வரத்துக்காக நம்ம ஷோல்டரை சென்டர் பண்ணி இந்த ரெண்டு சைடும் ஒரு ஹாஃப் ஆஃப் இன்ச்சில் ரெண்டு டாட் மட்டும் பிடிச்சிக்கலாம். பேக் சைட் ஃப்ரண்ட் சைடு ரெண்டு பக்கமே நம்ம இது பிடிக்க வேண்டியது இருக்கும். டாட்டோட லென்த்து ஒரு 2.5 இன்ச் டு 3 இன்ச் வரைக்கும் பிடிக்கலாம். ஏன்னா அது 16 இன்ச் லென்த் இருக்கிறதுனால கொஞ்சம் கீழே பிடிச்சா கீழே நின்றோம். பேக் பீஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு சேம் மெத்தடில் ஃப்ரண்ட் பீஸையும் இது மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம். முன்னாடி பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி இந்த டிசைனை அதில் அட்டாச் பண்ணணும். இதை வந்து இவ்வளோ பெரிய சைஸில் அட்டாச் பண்ண முடியாது. இந்த கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நெக்கில் இந்த டிசைனை வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்டார் நெக் மாதிரி இருக்கிறதுனால இந்த கார்னர்லாம் நல்லா மடக்கி விட்டு இந்த பார்டரை அதில் அட்டாச் பண்ணோம். அப்போ தான் அதே மாதிரி அந்த நெக் மாதிரியே இந்த டிசைன் அட்டாச் பண்ண முடியும். இந்த மாதிரி இது நல்லா எண்டுலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா வரும். இந்த கார்னரை ஓரளவுக்கு சுருக்கெல்லாம் வராத அளவுக்கு நல்லா மடக்கி விட்டுறணும். இந்த பக்கத்தை எண்டையும் இந்த மாதிரி எண்டுலேயே ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த கார்னருக்கு வந்து நம்ம ஸ்டிச் போடலாம், அப்படி இல்லைன்னா அது கொஞ்சம் தூக்கிக்கும். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி போட்டு விட்டுறலாம். இப்போது இந்த மாதிரி நெக் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகி வந்துருச்சு. அடுத்ததாக நம்ம வந்து லைனிங்கையும் கீழே வர அம்பர்லா பீஸையும் அட்டாச் பண்ணிக்கலாம். லைனிங்கோட இந்த பீஸை வச்சு அட்டாச் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து நீங்கள் இப்படி நேர் பண்ணி நம்ம வச்சு தையல் போட்டு விட்டுறலாம். ரெண்டு பீஸையும் இந்த மாதிரி நம்ம லைனிங்கோடு ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கணும். இந்த அம்பர்லா பீஸை நம்ம பாடி பீஸோடு ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டர் இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு அளவு கரெக்டாக தெரியும். இப்போ இதை அட்டாச் பண்ணி விட்டுறலாம். அட்டாச் பண்ண பீஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகி வந்துடும். இது வந்து ஃபுல் லென்த்துக்கு அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பீஸையும் இந்த மாதிரி அதே மாதிரியே ஜாயின் பண்ணிக்கலாம்.
பீஸோட ரெண்டு சைடோட ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டருக்கு ரெண்டு ரெண்டு ஸ்டிச் போட்டு விட்டால் கொஞ்சம் பிரியாது. எண்டில் டாட் அடித்து ஸ்டார்ட் பண்ணோம். ஷோல்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம இதோட கையை அட்டாச் பண்ணிடலாம். கை வந்து லைனிங் இருந்தால் இந்த மாதிரி லைனிங்கோடு வச்சு திருப்பி கையை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இந்த கையை ஷோல்டரையும் இந்த ஹேண்டோட சென்டர் பார்ட்டையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பார்த்து எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதாவது அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால தான் நம்ம இதில் எண்டெல்லாம் வச்சுருந்தா நம்மளுக்கு கையோட அளவு பத்தாமல் போயிடும். பேக் சைடில் கம்மியாகவும் ஒரு சைடில் அதிகமாகவும் வர மாதிரி ஆயிரும். அதுதான் எப்போவும் கையை ஷோல்டரோட சென்டர் பண்ணி செக் பண்ணி பார்க்குறது. இப்போ ரெண்டு கையும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக கை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ கீழே நம்ம அந்த டிசைன் கட் பண்ணியிருக்கோம்ல, அதில் பாதி டிசைனை கீழே கொஞ்சம் வைக்கலாம். இந்த டிசைன் வந்து மேல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ கலர்லேயே தெரியுது, அதனால் அது கொஞ்சம் சரி வராது. அதனால் டிசைனை திருப்பி வச்சுட்டா இந்த பக்கத்தில் வச்சா ஒன்றுமே தெரியவே இல்லை. ஸோ உள் பக்கத்தை திருப்பி கொஞ்சம் மாற்றி உள்ட்டாவே வச்சோம்னா பார்க்குறதுக்கு நெக்கோட மேட்சாகவே தெரியும். ஆக்சுவலாக இது உள் பக்கம்தான், அதை தான் நான் இப்போ திருப்பி மேல் பக்கமாக வைக்க போகிறேன். இப்போது இதை வந்து பாடி பீஸோட எண்டில், இதை நம்ம ஃபஸ்ட்டே ஸ்டிச் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளுக்கு அதாவது அம்பர்லா பீஸ் அதில் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் அதை அப்படி தைச்சி விட்டால் நம்மளுக்கு அதை அடிக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். அதனால் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்பவுமே இந்த இடத்துல பார்டர் வைக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் மடக்கி விட்டு நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ, இது கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச் அந்த அளவுக்கே இருக்குது, இதை கொஞ்சம் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் இதில் கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணணும்னா பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக மடக்கி விட்டு ஓரளவுக்கு வச்சா நீட்டாக இருக்கும். இதை தைக்கும் போது நாம் கொஞ்சம் அந்த பாடி பீஸோட எண்டுலேயே, அதாவது அம்பர்லா கட்டிங் பீஸ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல அந்த இடத்துக்கிட்டே வச்சு தையல் போட்டுற வேண்டியதான். நம்ம ஆக்சுவலாக லேஸ் ஏதாவது அந்த மாதிரி அட்டாச் பண்ணுற மாதிரி இது மெத்தேடு தான் இதுவும். Thank you.
இது ஓரளவு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம சுடிதாரை ஜாயின் பண்ணிடலாம். இந்த கையோட அளவு 7 இன்ச், அதாவது 15 இன்ச். ஸோ ஒரு பக்கத்தில் 7.5 வச்சு ஆம்கோலோட அளவு 18 இன்ச்சு, இந்த பக்கத்துக்கு ஒரு 9 இன்ச் வைக்கிறேன். இதை இந்த மாதிரி இதை ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இது வந்து அளவெடுக்கும்போது ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட்டு, அதாவது சென்டரில் வச்சு அந்த அளவிலிருந்து நம்ம நான் இப்போ ஒரு பக்கத்துக்கு அளவு போட்டாலே போதும். அதாவது ஏதாவது ஒரு சைடு இப்போ வச்சுருக்கிற இந்த சைடில் பாடியோட அளவு 41 அப்படின்னா அதை வந்து நாளாக பிரிச்சுக்கிற மாதிரி, அதுதான் அளவு நம்மளுக்கு. அதாவது 20.5 ஒரு பக்கத்துக்கு, இந்த 20.5 அளவு சென்டர் எந்த இடம் வருதோ பார்த்து அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துக்கிட்ட இடுப்போட அளவு 39 இன்ச் வருது. அதையும் அதே மாதிரி 2 டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். அதாவது ஒரு 19 அந்த ரேஞ்ச் வச்சு நாம் போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மட்டும் நம்ம மார்க் பண்ணாலே போதும். மற்றதெல்லாம் வந்து இது ஃப்ரீ சைஸ் தான். அதாவது நம்ம என்ன கட் பண்ணியிருக்கிறோமோ அதில் ஒரு இன்ச் விட்டுட்டு நம்ம ஸ்டிச் போட்டு விட்டுறலாம். ஏன்னா இந்த அம்பர்ல பீஸில் நம்ம இது அளவு பார்த்து அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடுப்பு பீஸ் வரைக்கும், அதாவது இந்த இடுப்போட எண்டு வரைக்கும் நம்ம மார்க் பண்ணோம். ரெண்டாவது, இப்போ அம்பர்லா பீஸும் லைனிங்கும் ஈக்குவலாக இருக்காது. ஸோ அதில் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டுட்டு மீதியை ரெண்டு கிளாத்தையும் பிரித்து விட்டு ஏதாவது ஃபஸ்ட்டு லைனிங்கில் மட்டும்தான் நம்ம தையல் போட வேண்டியது இருக்கும். இந்த பாடி பீஸோட எண்டிலிருந்து அம்பர்லா பீஸில் நம்மளுக்கு ஒரு 5 இன்ச் வரைக்கும் ஜாயின் போட்டாலே இது சரியாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற லைனிங் வந்து அம்பர்லா பீஸை விட சின்னதாக இருக்கும். ஸோ நம்ம அதிலிருந்து லைனிங்கு தனியாக, அம்பர்லா பீஸ் அதாவது மேல் பீஸ் சாரியோட பீஸ் தனியாக நம்ம பிரித்து விட்டு ஃபஸ்ட்டு வர லைனிங்கில் தையல் போட்டுடணும். அதுக்கப்புறம் உள் பக்கத்தில் திருப்பி நம்ம அந்த சேலையோட பீஸில் தையல் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி தான் இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஈக்குவலாக எப்போவும் சுடிதாருக்கு லைனிங் வைக்க மாட்டோம். ஏதாவது லெஹங்கா அந்த மாதிரி டைப்பாக இருக்கும்போது நம்ம வேணால் ஈக்குவலாக லைனிங் வைக்கலாம். இப்போது நம்ம இப்போ போட்ட மாதிரியே இன்னொரு பக்கத்துக்கும் அதே மாதிரியே தையல் போட்டு விட்டுடலாம். கையோட அளவு நான் வேணால் செக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இப்படி கிளாத்தை திரும்பினா எண்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போது இந்த எண்டுலேருந்து தையல் போடாமல் கொஞ்சம் மேலே ஏற்றி ஒரு இன்ச் அளவுக்கு மேலேருந்து தையல் போட்டு வந்தால் தான் சரியாக இருக்கும். இல்லாட்டின்னா உள் பக்கம் திருப்பும்போது ஒரு சுருக்கு மாதிரி வந்துடும். எண்டுலேருந்து ஸ்டிச் போட்டால் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சு தையல் போடணும். Thank you.
பாடியோட அளவுலாம் கரெக்டாக இருக்குன்னு நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனிங்கெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டு இந்த லைனிங்கோட எண்டு ஸ்டிச் பண்ணி விட்டுறலாம். இது வந்து ஒரு ஹாஃப் ஹாஃப் இன்ச், ஒரு ஹாஃப் இன்ச்சை ஃபோல்டு பண்ணி அப்படியே மடக்கி அடித்து விட்டுறலாம். ஏன்னா லென்த் ஆல்ரெடி கரெக்டாக தான் இருந்துச்சு. இந்த ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்த பீஸை மட்டும் நான் கட் பண்ணி விட்டுட்டு இந்த லைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சாரீ பீஸ்லேயும் பார்டரை அட்டாச் பண்ணோம். இதுக்கு சாரீ பீஸில் நான் ஆல்ரெடி ஸ்டிச்செல்லாம் எதுவும் போடவே இல்லை. அதை ஃபோல்டு பண்ணி, அதாவது அந்த பிசர்லாம் வராத அளவுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் நம்ம லைனிங்கில் எப்படி மடக்கணுமோ அந்த மாதிரியே ஃபோல்டு பண்ணி இந்த பார்டரை அது மேலேயே அப்படியே வச்சிட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணும்போது இதை தையல் போட்டுக்கிறதுனாலும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் இதை அப்படியே வச்சு கட்டிட்டேன். அந்த பீஸை அப்படியே மடக்கி விட்டு அது மேலே இந்த பார்டர் வந்து நம்ம ஆக்சுவலாக செப்பரேட்டாக தான் அட்டாச் பண்ணுறோம், அதனால் இது வந்து தனியாக தான் இருக்குது. இந்த சாரீ பீஸோட எண்டிலிருந்து தான் நான் இதையும் தையல் போடுறேன். இப்போது இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. இந்த ரெண்டு எண்டையும் ஜாயிண்ட்டும் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி இப்போது இந்த மாதிரி சுடிதார் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.